புடாபெஸ்டின் முக்கிய ரயில் நிலையத்தில் இன்று அரங்கேறிய காட்சிகள் இவை. ஜெர்மனியில் இந்த ஆண்டு அகதிகளும் குடியேறுகளுமாக 800,000 பேருக்கும் அதிகமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் அதிகம் பேர் உள்நாட்டு யுத்தத்திலிருந்து உயிர் பிழைத்து சிரியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருபவர்கள். ரயில் வழியாகவும் சாலை வழியாகவும் அவர்கள் இங்கே வருவதற்கு ஜெர்மனியின் வலுவான பொருளாதாரம் மட்டும் காரணமல்ல. சிரியாவிலிருந்து வருபவர்களுக்கு தஞ்சம் வழங்குவதற்கான கட்டுப்பாடுகளையும் ஜெர்மனி தளர்த்தியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்த நாட்டுக்குள் முதலில் வந்தோமோ அங்கேயே திருப்பி அனுப்பப்படுவதற்கு பதிலாக இவர்களால் ஜெர்மனியில் தங்கி அகதி தஞ்சம் கோர முடியும். ஆனாலும் அது ஜெர்மனிக்கு மாபெரும் சவால்தான். Ja, grundsätzlich ist das Schleuseraufkommen. ஆட்களை சட்டவிரோதமாக நாடு விட்டு நாடு கொண்டு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் 7 பேரை நாங்கள் பிடித்திருக்கிறோம். எத்தனையோ கெடுபிடி இருந்தும் இத்தனை பேர் இதில் ஈடுபடுகிறார்கள். ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி ஆங்கெலா மெர்க்கல் இதில் மற்றவர்களை வழிநடத்த முனைகிறார். ஒரு மனிதாபிமான பேரவலம் என்று இதனை வர்ணித்திருந்த அவர், ஆனாலும் இதனை சமாளிக்க ஜெர்மனிக்கு வல்லமை உண்டு என்கிறார். எந்தெந்த நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு விதிகளை தளர்த்துவது என்பதை வரையறுக்க வேண்டும். இத்தாலி, கிரேக்கம் போன்ற நாடுகளில் பதிவு மையங்களை அமைக்க வேண்டும். தங்கும் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். யுத்தத்திலிருந்து தப்பித்து வருபவர்களை ஐரோப்பிய நாடுகள் தங்களது சக்திக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ள வேண்டும். மெர்க்கலின் இந்த கருத்தை தான் எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் என்று கூற முடியாது. ஜெர்மானிய பிரஜைகளை காட்டிலும் குடியேறிகளுக்கே அதிக சலுகை காட்டப்படுவதாக கூறி கிழக்கு ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. மியூனிக் வந்தவர்கள் பாதுகாப்பான, ஒப்பீட்டளவில் வரவேற்கும் விதமான ஒரு நாட்டில் ஒரு புதிய வாழ்வை ஆரம்பிக்க விரும்புகிறார்கள்.